ஹரியானாவின் தொழிலதிபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளது. உண்மையான குற்றவாளிகளை போலீஸ் பிடித்தது எப்படி? இந்த வழக்கின் பின்னணி என்ன? பார்க்கலாம். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர், சென்னை. ஹரியானாவை சேர்ந்த வினோத் பரரா என்பவர் கடந்த டிசம்பர் 2021 அவரது வீட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கி சூடு நடத்தியவர் தேவ் சுனார். இவர் ஒரு டிரக் டிரைவர். வினோத்தும் ஏற்கனவே ஒரு விபத்து வழக்கில் தன்னுடன் நீதிமன்றத்திற்கு வெளியே சமரசம் செய்ய மறுத்ததால் அவரை சுட்டுக் கொன்றதாக தேவ் போலீசில் வாக்குமூலம் அளித்தார். இதனால் இந்த வழக்கு அப்படியே விசாரணையில் இருந்தது. இந்த சூழலில்தான் மாவட்ட போலீஸ் அதிகாரி அஜித் சிங் ஷெகவாத்தின் போனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துள்ளது. வினோத்துக்கு நெருக்கமான யாரோதான் அவரை கொலை செய்ததாகவும் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க சொல்லியும் அதை மெசேஜில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வாட்ஸ்அப் மெசேஜை ஆஸ்திரேலியாவில் உள்ள வினோத்தின் சகோதரர் பிரமோத் தான் அனுப்பினார் என்பது தெரியவந்தது. அப்போதுதான் போலீசுக்கு பொறி தட்டியுள்ளது. விபத்து வழக்கில் சமரசம் செய்யாததால் எதற்காக கொலை செய்ய வேண்டும்? விபத்து வழக்கில் நீதிமன்றம் சென்றாலே குறைந்த அளவு அபராதம் தான் கட்ட வேண்டியது வரும் என்ற பட்சத்தில் எதற்காக கொலை செய்து பல ஆண்டுகள் சிறை தண்டனையை லாரி ஓட்டுநர் தேவ் அனுபவிக்க வேண்டும் என்ற சந்தேகம் போலீசாருக்கு இருந்துள்ளது. ஹரியானா காவல்துறையின் குற்ற புலனாய்வு மூத்த அதிகாரி தீபக் குமாரிடம் வழக்கை மீண்டும் விசாரிக்க ஆரம்பித்துள்ளார். போலீஸ் நடத்திய விசாரணையில் வினோத் பரராவின் மனைவி நிதிக்கும் அவரது ஜிம் பயிற்சியாளரான சுமித்துக்கும் லாரி ஓட்டுநர் தேவ் நெருக்கமானவராக இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து இந்த வழக்கு சூடு பிடிக்க தொடங்கியது. வினோத் பரராவின் மனைவி நிதி, ஜிம் பயிற்சியாளர் சுமித் இருவரும் ஜிம்மில் ஏற்பட்ட பழக்கத்தை அடுத்து நெருக்கமான உறவுக்குள் சென்றுள்ளனர். இது குறித்து தெரிந்ததால் மனைவியுடன் வினோத் சண்டையிட்டு வந்துள்ளார். அதோடு சுமித்தை சந்தித்து தனது மனைவியிடம் இருந்து விலகி செல்லுமாறும் சொல்லியுள்ளார். இதில் கடுப்பான நிதியும் சுமித்தும் வினோத்தை கொல்ல திட்டமிட்டுள்ளனர். இது அனைத்துமே தற்போதைய விசாரணையில் வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்துள்ளது. லாரி ஓட்டுநர் தேவுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து முதலில் வினோத்தை விபத்து ஏற்படுத்தி கொள்ள திட்டமிட்டுள்ளனர். அந்த விபத்தில் வினோத் படுகாயமடைந்துள்ளார். ஆனால் அவர் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்துள்ளார். இந்த விபத்துக்காகத்தான் வினோத் தேவ் மீது வழக்கு கொடுத்துள்ளார். இதனால் முதல் கொலை முயற்சி தோல்வியடைந்துள்ளது. அதனையடுத்து இந்த வழக்கில் சமரசம் செய்ய வினோத் மறுத்ததால் லாரி ஓட்டுநர் தேவ் சுனார் அவரது வீட்டுக்கே சென்று அவரை சுட்டுக் கொண்டுள்ளார். அப்போது வினோத்தின் மனைவியும் அவரது ரகசிய காதலன் சுமித்தும் உடன் இருந்துள்ளனர். வினோத் உயிரிழந்த கையோடு தனது காதலனுடன் வினோத்தின் மனைவி மணாலிக்கு இன்ப சுற்றுலா சென்றதும் தற்போது தெரியவந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள வினோத்தின் சகோதரனிடம் அவரது குழந்தைகளை நிதி ஒப்படைத்துள்ளார். இந்த கொலை வழக்கில் தற்போது நிதியும் சுமித்தும் கைதாகியுள்ளனர். ஓட்டுநர் தேவ் உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கில் உண்மை வெளிவந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.